is in the name of our Lord and Savior Jesus Christ. The later part of Nehemiah 8:10. For the joy of the Lord is your strength. Praise the Lord. நெகேமியா 8 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, கடைசி பகுதி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். நம்முடைய வாழ்க்கையில தேவன் பலன் கொடுக்கிறாராம். அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற ஜனங்கள், எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதித்து சந்தோஷத்தோடு இருக்கிற ஜனங்களுக்குள் அவர் பலன் கொடுக்கிறாராம். ஆகவே தான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 34 அதிகாரம் 1 வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். Psalm 34:1. I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்து அவரை துதிக்கிற ஜனங்களுக்கென்று கர்த்தர் ஒரு விசேஷத்தை பலன் கொடுக்க. அநேக நேரங்களில் நமக்கு சோர்வுகள் வரும்பொழுது, சில நேரத்தில் சவால்கள் வரும்பொழுது, நம்மால் அந்த மகிழ்ச்சியை பாதுகாக்க முடியாது. சோர்ந்து போய்விடுவோம், கவலைப்பட்டு விடுவோம், முகத்தை தொங்கப்பட்டு விடுவோம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய அன்பையும் அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தையும் நினைத்து அவருக்குள் மகிழ்ந்து களி கொடுக்கிற ஜனங்களுக்கு ஒரு உன்னத பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அநேக நேரங்கள் ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 வசனத்தில், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. Proverbs 24:10. If you faint in the day of adversity, your strength is small. நம் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவோமானால் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுது. ஆனால் ஆபத்து காலத்தில் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும் பொழுது நம்முடைய பலனன் பெருகும் என்று கர்த்தர் சொல்கிறார். பவுலும் சீலாவும் ஊழியத்தை நிமித்தமாய் சிறையிலே தூக்கி வீசப்படுகிறார்கள். கொடூரமான தாக்குதல் உண்டாகிறது. கை கால்களை அடித்து நொறுக்கி அவர்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? அவர்கள் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கிறார்களாம். அப்போ சில 16:25 வசனம் சொல்கிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, அந்த சூழ்நிலையில அவர்கள் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? அந்த சிறைச்சாலையை கர்த்தர் அசைக்கிறார். 26 வசனம், சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. பாருங்க எப்படி ஒரு பலன் இறங்கி வருகிறது. Acts 16:25-26. But at midnight, Paul and Silas were praying and singing hymns to God, and the prisoners were listening to them. Suddenly there was a great earthquake, so that the foundation of the prison was shaken, and immediately all the doors were opened and everyone's chains were loosed. என்ன இந்த காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது? கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கும்போது, ஆபத்து காலத்திலும் சரி எல்லா காலத்திலும் அவருக்குள் நாம் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு துதித்து அவரை கனப்படுத்தும் பொழுது ஒரு உன்னத பலனை கர்த்தர் அனுப்புகிறார். அது சிறையா இருந்தாலும் சரி, கட்டா இருந்தாலும் சரி, பிசாசின் போராட்டமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பலன் நம்மேல் இறங்கும். அந்த இடத்தை அசைக்கும், கட்டுகளை உடைக்கும், ஜெயத்தை கட்டளையிடும். பெரியமானவர்களே, இன்று நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களும் எத்தனை சவால் நிறைந்த சூழ்நிலை கடந்து போனாலும் அவர்களுக்குள் நீர் கொடுத்த சந்தோஷத்தை அவர்கள் காத்துக்கொள்ள, உம்மை மகிமைப்படுத்தி துதித்த அந்த சந்தோஷத்தினால் நிரம்பி உம்மை கனப்படுத்த கிருபை தாங்கப்பா. ரோமர் 12:12 சொன்னிரே, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி ஆமாண்டவர், எல்லா உபத்திரவ சூழ்நிலையிலும் ஆபத்தான சூழ்நிலையிலும் சோர்வான சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களை விடுவிப்பார், கர்த்தர் எங்களை உயர்த்துவார், கர்த்தர் இந்த சூழ்நிலையை தாண்ட பலன் தருவார் என்று அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கும் பொழுது நீர் கொடுக்க போகிற உன்னத பலனை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. பவுலும் சீலாவுக்கு கொடுத்தீங்க, சிறைச்சாலையில் அந்த பலன் இறங்கி வந்தது. சிறைச்சாலை கதவுகளை திறந்து விட்டு கட்டுகளை உடைத்து செயின்களை அறுத்தெறிந்தீர் சுவாமி. இன்று கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாயிலும் அந்த ஜெப ஆவி இறங்கட்டும், அந்த துதியின் ஆவி இறங்கட்டும், அந்த மகிழ்ச்சி பிரவாகித்து வரட்ட ரட்சகா. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கிற அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒவ்வொருக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.